வணக்க மகளே பொதுவாகவே ஒரு தொழிலில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத ஆட்கள் இருப்பாங்க அப்படி தான் சினிமாவில் தனுஷுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு கௌத மேனன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது என்னவாக இருக்குன்றதா இப்போ எல்லோருமே பேசி வந்துட்டு இருக்காங்க என்னென்ன வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இயக்குனர் கௌதம் மேனன் தற்போது பல படங்களில் பிஸியாக அதுவும் வில்லனாக மிரட்டி வராரு அதே வேளையில் அவர் இயக்கிய துருவ நட்சத்திரம் பட ப்ரமோஷன் வேலைகளும் பிஸியாக போயிட்டுருக்கு ஏப்ரல் பதினோராம் தேதி இந்த படம் வருது நீண்ட நாட்களாக இந்த படத்தின் ரிலீஸ் செய்தி தள்ளி தள்ளி போக ஒரு வழியாக இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருச்சு இதனால் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்நிலையில் தனுஷுக்கும் எனக்கும் இயக்குனர் இயக்குநர் என தெரிவிச்சிருக்கார் அவர் தற்போது நடிப்பதில் தீவிர கவனம் செலுத்தி வரார் இது குறித்து சமீபத்தில் அவர் பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியிருக்கார் இதில் பல்வேறு சர்ச்சைகளும் கிளம்பி இருக்குது தனுஷின் எனை நோக்கி பாயும் தொட்டா படத்தை இயக்கியவர் கௌத தான் தமிழ் தெலுங்கு இந்தியில் பல படங்களை இயக்கியும் இருக்கார் ரொமான்டிக் இயக்குனர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல ரொமான்ஸ் படங்களை இயக்கி வணிக ரீதியாக வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் பிரீத்தி என்பவரை திருமணம் செய்துகிட்டாரு இவர்களுக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க மின்னலே வாரணம் வாரணமாயிரம் மின்னைத்தாண்டி வருவாயா பச்சை கிளி முத்துச்சரம் வேட்டையாடு விளையாடு போன்ற படங்கள் இவருடைய இயக்கத்தில் குறிப்பிடத்தக்கவை எல்லாமே சக்கை போடு போட்டுச்சு அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ் படங்களில் சில தெலுங்கு இந்தியில் ரீமேக்கும் செய்திருக்கிறார் நடுநிசி நாய்கள் வெப்பம் தங்க மீன்கள் நீதான என் போன் வசந்தம் போன்ற படங்களை தயாரிச்சிருக்கார் இவை எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த கடன் சுமையை குறைக்க பல படங்களில் நடிச்சிருக்கிறார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெந்து தண்ணிந்தது காடு கம்பேக் கொடுத்தது என்னை நோக்கி பாயும் தோட்டா படு தோல்வியாச்சு இது ஒரு காதல் த்ரில்லர் படம் இது குறித்து கௌதமேனன் சமீபத்தில் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார் ஷூட்டிங் லேட்டானதாக தனுஷ் அப்செட் ஆகி விட்டார் அவருக்கும் எனக்கும் இடையில் வைபு ஆகலை ஆனால் அந்த படத்தின் படப்பிடிப்பின் போதே ஏதோ குறை இருப்பது போல் தோணுச்சு இருந்தாலும் ஏதாவது அதிசயம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் படத்தை ரிலீஸ் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தோன்னா இப்படி அவர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் என்னடா இது இப்படி சொல்லிட்டாரே இயக்குனர் அப்படின்ற மாதிரியாக எல்லோரும் யோசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு படம் கொஞ்சம் வந்து லேட் ஆச்சுன்னா கூட அவர் ரொம்பவே அப்செட் ஆகிடுவார் அப்படின்னு தனுஷை பற்றி சொல்லியிருக்கிறார் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா எங்களுக்கு வைபு செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதான் இப்போ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதை வைரலாக பேசி வந்துட்ருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் வேலை பார்க்கணும் ஒரு படத்தில் அப்படின்றது கிடையாது அந்த கேரக்டர் பிடிச்சி போயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை பிடிச்சி போயோ நடிப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா முதல் முறையாக அவருக்கும் எனக்கும் வைபு செட் ஆகலைன்னு இவர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்